டீ கடை கிச்சன் சொந்தங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி காலையில் நம்மளோட கடை ரொம்ப பரபரப்பாக ஆரம்பித்து சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம கடையில் காலையிலேயே சுட சுட கேசரி ரெடி ஆயிடுச்சு, அதோடு சேர்ந்து வடையும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 50 பேர் சாப்பிட்ற மாதிரி டீ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த 50 பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள டீக்கு எவ்வளவு பால் ஊற்றணும், எவ்வளவு சீனி சேர்க்கணும், எவ்வளவு தேயிலை போடணும், இதை எவ்வளவு நேரம் கொதிக்க வச்சு எப்படி தரமாக இறக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் டீ கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா முதலீடே போடாமல் டெய்லி எப்படியாவது ஒரு 1000 ரூபாயாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் காத்துட்ருக்குது. நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயை நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் காத்துட்ருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த 50 டீ போடுறதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு 5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்குறோம். பசும்பால் நல்ல கறவை பாலாக இருக்கணும், தரமாக இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்காத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு தரமான டீயை எடுக்க முடியும். இப்போ இந்த பாத்திரத்தில் பால் நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும், ரொம்ப அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. இப்போ இந்த பால் வந்து லேசாக சூடாகட்டும். இந்த டைமில் இந்த 50 டீ போடுறதுக்குரிய அந்த கேனில் நல்லா சுடுதண்ணியை ஊற்றி வச்சுருவோம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சுடுதண்ணியிலே இருந்தது அப்படின்னா அந்த ஹீட்டு வந்து நல்லா நிற்கும். இப்போ இந்த பால் வந்து மெது மெதுவாக வந்து சூடாகிட்டே வருது. இந்த டைமில் கரண்டியை வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடிபிடிச்சிடக்கூடாது. பாலை மட்டும் அடிபிடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா டீ அது மொத்தத்துக்கும் ஆகாது, இந்த பால் அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், சூடு கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இந்த 5 லிட்டர் பால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 டீக்கு குறையாமல் இருக்கும். இந்த 50 டீ அப்படிங்கிறது நம்ம டீ கடைகளில் கண்ணாடி கிளாஸில் போடுற அந்த அளவுக்கு. இதே டீ அட்டைக்கப்பில் ஊற்றினோம்னா கொஞ்சம் எண்ணிக்கை கூட வரும், ஆனால் நாங்கள் கண்ணாடி கிளாஸ் அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம போட்டுட்ருக்குறோம். இப்போ லேசாக சூடாகி வந்திருக்குது, இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதே நேரத்துலேயே நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி போட போகிறது இஞ்சி டீ தான். நார்மலாக நம்ம கடைகளில் இஞ்சி டீ குடிக்கும்போது அந்த இஞ்சியோட அந்த நெடியை வந்து துண்டாக தெரியும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த காரமாக இருக்கும். ஆனால் இஞ்சி டீயை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இஞ்சி அந்தளவுக்கு அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக போட்டு லைட்டாக அந்த டேஸ்ட் வந்தாலே போதும். அதனால தான் நம்ம இன்றைக்கி மொத்தத்தில் 50 கிராம் அளவுக்கு மட்டும்தான் இஞ்சி சேர்த்துருக்குறோம். இஞ்சியை இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கிறணும், அப்படி இல்லைனா மிக்சி இருந்தனா லைட்டாக 2 சுற்றி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியை ரொம்ப பேஸ்ட்டாகவும் அடிச்சிடக்கூடாது. ரொம்ப பேஸ்ட்டாக அடிச்சிட்டோம்னா அந்த இஞ்சியோட சாறு முழுமையும் அப்படியே பாலில் இறங்கிரும், டேஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம் அதிகமாகிரும். இது லைட்டான காரத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த இஞ்சி டேஸ்ட்டு, அதாவது நம்ம இஞ்சி போட்டோமா போடலையா அப்படிங்கிற மாதிரி கஸ்டமருக்கே டவுட் வர்ற அளவுக்கு இருக்கணும். ஆனால் இஞ்சி நம்ம சேர்த்துருப்போம். இப்போது இஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு, அப்படியே லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம தேயிலை சேர்க்க போகிறோம். இந்த தேயிலை வந்து இது வந்து நாங்கள் குழிக்கரண்டி வச்சுருக்கிறோம். இந்த 1 குழிக்கரண்டி அப்படிங்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த குழிக்கரண்டியில் 5 குழிக்கரண்டி தேயிலை நம்ம போட்டிருக்கிறோம். டேபிள் ஸ்பூன் கணக்கில் 10 டேபிள் ஸ்பூன். இதை வெயிட்டாக பார்த்தோம் அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு தேயிலை இதில் சேர்த்துருக்குறோம். அதாவது 50 கிராம் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு போட்டாலே எல்லாருமே குடிக்கிற மாதிரி, அதாவது ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்க, லைட்டாக குடிக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் குடிக்கிற மாதிரி ஒரு மீடியமான கலரில் கரெக்டான அந்த டேஸ்ட்டில் நிறத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தேயிலை போட்டு இதை அப்படியே மறுபடியும் ஒன்றா கலந்து விட்டுருவோம். தேயிலை நல்லா வெந்து வரட்டும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டுமே நமக்கு வரும். அதே நேரத்தில் அந்த கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுப்பில் சூடு நார்மலாக தான் இருக்குது, மீடியமில் தான் வச்சுருக்குறோம். ஆனாலும் இந்த டைமில் கரண்டியை வச்சு அந்த பாத்திரத்தோட அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா குயிக்காக வந்து அடிபிடிச்சிரும், ஏன்னா பால் எல்லாமே நல்லா சூடாகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தேயிலை நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் இந்த டீயிலேருந்து நமக்கு கரெக்டான அந்த லாபம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த நம்ம 5 லிட்டர் பாலை வச்சு டீ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலவுன்னா பால், தேயிலை, சீனி இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே வரும். அதுவும் இந்த பாலில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, பசும்பாலை அப்படியே வாங்கி டீ போடுறோம். அதனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 டீ அளவுக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த 50 டீயோட இன்றைக்கி சேல்ஸோட விலை வந்து 10 ரூபா வச்சா கூட 50 டீக்கு 500 ரூபா ஆச்சு. நமக்கு செலவு போக கிட்டத்தட்ட 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான டீ கொடுத்தீங்கன்னா 50 டீ என்ன, 500 டீயை கொஞ்சம் நேரத்துலேயே விற்று முடிச்சிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக போகும். ஆனால் 500 டீ வேண்டாங்க,
250லேருந்து 300 டீ வந்து சேல் பண்ணாலே நமக்கு 1000 ரூபாய் ஈஸியாக கிடச்சிரும். அதுவும் இந்த கேனில் தம் டீ விற்கிறவங்கள்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கிட்டேயுமே வந்து டீ வாங்க மாட்டாங்க. அதனால் வேலையே இல்லை, நம்ம வந்து இந்த டீ பிஸ்னஸில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடை இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். 100 டீ அளவுக்குள்ள 2 கேன் விற்றாலே செமையான ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த தேயிலையெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கான சீனி சேர்க்க போகிறோம். சீனியோட அளவு சின்ன டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கிறோம். இதை வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு போடுங்க, இது வந்து கரெக்டான அளவு. டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த சீனியை சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். தேயிலை நல்லா வெந்து வந்துட்டுருக்குது, சூடும் வந்து நல்லா ஏறிட்டே வருது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க எந்த டைமில் இந்த டீயை வந்து நம்ம கரெக்டாக இறக்குறோம் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் நம்ம கிண்டி விடும் போதே தெரியும் அந்த ஒரு மீடியமான கலர் வந்திருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல். கேன்டீயை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அப்படியே மெதுவாக பொங்கி வருது. இது வந்து முதல் தடவையே பொங்குது. இந்த நேரத்தில் ஃபுல்லாக நல்லா பொங்க விட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். பொங்குனது அப்படியே இறங்கிரும். இந்த மாதிரி 2 தடவை பொங்க விட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறணும். அந்த சீனி எல்லாமே ஆல்ரெடி கரைஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம சீனி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்க அந்த கேனில் தண்ணி எல்லாத்தையும் கீழே சிந்திட்டு அந்த இதிலையே டீ பையை வச்சு இந்த டீ எல்லாத்தையுமே வடிகட்டி உள்ளே ஊற்றிடலாம். இவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளான வேலை தான் இந்த டீ போடுறது, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த மாதிரி நீங்களே வந்து தரமாக போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள், நிறைய உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.